கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே என்னுடைய அன்பின் வாழ்த்துதலையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த பெண்கள் கூடுகை நிமித்தமாக கர்த்தர் பெரிய காரியங்களை ரேமா டிவியின் வழியாக செய்து கொண்டிருக்கிறார். அதற்காக முதலாவது தேவனுக்கும் ரேமா டிவியின் ஊழியத்திற்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் தேவன் நம்மோட கூட பேசும்படியாக நம் எல்லாம் தலைகளை தாழ்த்தி ஜெபித்து தேவனிடத்திலிருந்து வார்த்தைகளை பெற்றுக்கொள்ளலாமா? ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காக உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உம்முடைய கிருபையின் இரக்கத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவர் என்ற வார்த்தையின்படியாக நீர் பேசும். உம்முடைய சத்தத்தை கேட்கும்படியாக அவளோட காத்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரோட கூட நீர் இடைப்படும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. உங்களை மறைத்து நீர் வெளிப்படும்படியாய் செபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய வார்த்தை உங்களோட கூட இடைப்படுவதற்போதுக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்து ஆண்டவருடைய வார்த்தைக்காக காத்திருக்கும் பொழுது தேவன் கொடுத்த ஒரு வார்த்தை மார்க்கின் புஸ்தகம் 12:11. அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது என்று எழுதியிருக்கிற வாக்கியத்தை நீங்கள் வாசிக்கவில்லையா என்றார். ஹலெலூயா. இன்றைக்கு நாம் தியானத்துக்காக எடுத்துக்கொள்ள போகிற பகுதி அது கர்த்தராலே ஆயிற்று. தேவனிடத்திலிருந்து வருகிற எந்த ஒரு காரியமானாலும் அது ஆச்சரியத்துக்குரியதாக தான் இருக்கும். ஏனென்றால் நம்முடைய நினைவுகள்படி செயல்படுகிற ஒவ்வொன்றும் அந்தளவுக்கு நமக்கு ஆசீர்வாதத்தை தருவாது. ஆனால் பரத்திலிருந்து ஒத்தாசை நமக்கு வரும்பொழுது தான் அது பூரண ஆசீர்வாதத்தை தரும் என்று தாவீது ராஜா கூட சொல்லியிருக்கிறார். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரட்டும் என்று தேவனிடத்திலிருந்து வரும்பொழுது அந்த ஆசீர்வாதம் நம்மை மாத்திரமல்ல நம்மை சுற்றியிருக்கிற அநேகரை வியக்கும்படியாக ஒரு ஆச்சரியத்துக்குள்ளாக நடத்தப்படக்கூடிய கிரியைகளாக தான் தேவனுடைய வல்லமை வெளிப்படும். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ ஜனமே, சங்கீதத்தின் புஸ்தகம் 118:23 சொல்லுகிறது, அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது. ஹலெலூயா. கர்த்தரிடத்திலிருந்து வருகிற ஒவ்வொரு செயல்களும் கிரியைகளும் வல்லமைகளும் வெளிப்படும் பொழுது அது ஆச்சரியத்துக்குரியதாக தான் இருக்கும். ஏனென்றால் நடக்காது முடியாது என்று சொல்லுகிற ஒவ்வொரு செயல்களிலும் இது தேவனால் ஆயிற்று என்று சொல்லும்படியாக தேவனுடைய மகிமை வெளிப்படுத்தக்கூடிய கிரியைகளாக இருக்கும். ஹலெலூயா. அருமையான தேவஜனமே, கர்த்தரை விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் அப்படிப்பட்ட கிரியைகளை வெளிப்படுத்த அவர் வல்லமையாக இருக்கிறார். மார்க்கின் புஸ்தகம் 10:7 சொல்லுகிறது, இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாதுதான், தேவனாலே இது கூடாதது அல்ல, தேவனால் எல்லாம் கூடும். ஹலெலூயா. தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. சர்வ சிருஷ்டிக்கு எஜமானர், சர்வ ஞானி, சர்வ வியாபி என்று சொல்லிக்கொண்டே போகலாம். அவரால் கூடாதது ஒன்றுமில்லை. பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையதாயிருக்கிறது. அருமையான தேவஜனமே, உங்களுடைய ஆசீர்வாதம் நன்மைகளும் எந்த மனுஷரிடத்தில் வர வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்க கூடாது. எல்லாவற்றையும் நாம் தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது, அவரிடத்திலிருந்து நாம் வரும் பொழுது அது அநேகரை வியக்கும்படியான கிரியைகளாக இருக்கும். யாக்கோபின் புஸ்தகம் 1:17 சொல்லுகிறது, நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்தில் உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்தில் இருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையும் நிழலும் இல்லை. அல்லேலூயா. அவரிடத்திலிருந்து வருகிற எந்த ஈவும் எந்த ஒரு கிஃப்ட்டும் நமக்கு பூரணமானது. அல்லேலூயா. ஒரு நிறைவை கொடுக்கிறதா இருக்கிறது, ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிறதா இருக்கிறது, ஒரு சமாதானத்தை கொடுக்கிறதா இருக்கிறது. அநேகர் வியக்கும்படியான கிரியைகளை தான் கர்த்தர் செய்வார். ஏனென்றால் அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையும் நிழலும் இல்லை என்று சொல். அப்படிப்பட்ட ஒரு மாசற்ற தேவனிடத்திலிருந்து வருகிற ஒவ்வொன்றும் அன்பு நிறைந்ததாக ஆச்சரியத்துக்குரியதாக இருக்கும். ஹலெலூயா. கர்த்தரிடத்திலிருந்து வருகிற செயல்கள் முடியாது என்று நியமித்த ஒவ்வொரு காரியத்திலும் அவருடைய வல்லமை வெளிப்படும் பொழுது எப்படியாக அவரை சுற்றிலும் இருக்கிறவர்கள்லாம் ஆச்சரியப்படும்படியான கிரியைகள் நடத்துது என்பதை அநேக காரியங்கள் வேதத்தின் அடிப்படையில் நாம் பார்த்து கொண்டே இருக்கலாம். அதில் ஒரு சிலதை
வார்த்தைகளை மாத்திரம் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். அப்போஸ்தலரின் புஸ்தகம் 3:1-12 வரைக்கும் வாசிப்போம் என்றால், ஆண்டவரோட கூட இருந்த சீஷர்கள் மூலமாக தேவன் செய்த அற்புதத்தை கண்டு அநேகர் எவ்வளவாய் ஆச்சரியப்பட்டார்கள் என்பதை குறித்து பார்க்கலாம். அந்த ஜெப வேலைக்காக ஜெப ஆலயத்துக்கு பேதுரும் யோவானும் கடந்து செல்லும் பொழுது, ஜெப ஆலய வாசலில் உட்கார்ந்திருந்த சப்பானியா இருந்த பிறவியிலிருந்தே சப்பானியா இருந்த ஒரு மனிதன் யோவானையும் பேதுருவையும் பார்த்து, அவர்களிடத்தில் ஏதாவது ஒரு நன்மை கிடைக்காதா என்று ஒரு ஏக்கத்தோட ஒரு தாகத்தோட அவரை நோக்கி கேட்கிறார்கள். ஆனால் அவர்கள் செய்தது என்னவென்றால், 6 சொல்லுகிறது, அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பெலன் கொண்டது. அவன் குதித்து எழுந்து நின்று அநேகருக்கு மகிமையான சாட்சியாக ஓடி தேவனை மகிமைப்படுத்தினான் என்று பின்பாக வருகிற வசனங்களில் நாம் பார்க்கிறோம். அருமையான தேவஜனமே, பிறவியிலிருந்தே அவங்களுடைய தகப்பனார் தாயார் எல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க, அநேக மருத்துவர்களிடத்தில் எங்கெங்கெல்லாம் சுகம் கிடைக்குமோ அந்த எல்லா இடத்துக்கும் கொண்டு போயிருப்பான். எங்குமே முடியாது, அவ்வளவுதான் இவருடைய வாழ்க்கை என்று சொல்லி சப்பானியாய் கிடந்தவரை தேவாலயத்தின் வாசலில் உட்கார்ந்து வைத்திருக்கிறதை அவர் அந்த ஊர் ஜனங்க மாத்திர அநேகர் தேவாலயத்துக்கு வருவர்கள் எல்லாரும் கண்ணார பார்த்திருப்பார்கள். ஆனால் அவர்கள் மத்தியில் தான் தேவன் ஒரு அற்புதத்தை செய்கிறார். அவனோட கூட இருந்த சீஷர்கள் மூலியமாக அவர்கள் செய்தது என்ன, அவங்களுடைய சுயத்தினால பலத்தினால் அல்ல, கர்த்தலால் ஆகும் என்று நினைத்து அவர்கள் தேவனுடைய நாமத்தை அந்த இடத்துல பயன்படுத்துகிறது நிமித்தமாக ஆச்சரியப்படும்படியாக கிரியைகள் அந்த இடத்துல நின்றது. அங்கே இருக்கிற ஜனங்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டார்கள் என்பதை குறித்து பின்பாக வருகிற வசனங்களில் சொல்லுகிறோம். அதை தான் பேதுரு சொல்லுகிறார். 12 பேதுரு அதை கண்டு ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலரே, இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்படுகிறது என்ன? நாங்கள் எங்கள் சுய சக்தியிலாவது எங்கள் சுய பக்தியிலாவது இவனை நடக்க பண்ணினோம் என்று நீங்கள் எங்களை நோக்கி பார்க்கிறது என்ன? அவங்களுடைய சுய சக்தினாலும் சுய பலத்தினாலும் செய்யவில்லை, தேவனுடைய வல்லமை கர்த்தரால் ஆயிற்று என்று சொல்லும்படியாக தான் தேவனை மகிமைப்படுத்தி தேவனை உயர்த்தி பேதுரு சொல்லுகிறார். என் அருமையான தேவஜனமே, முடியாது நடக்காது என்ற காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் இந்த முடங்கி கிடக்கிற முடவனை போல நீங்கள் இதுவரைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? அவ்வளவுதான் என்னுடைய வாழ்க்கை, இதற்கு மேற்பட்டு என்னால் ஒன்றும் செயல்பட முடியாது, என் வாழ்க்கையில் முன்னேறி செல்லவே முடியாது, நான் நடக்கவே முடியாது என்று நீங்கள் எங்கெல்லாம் முடங்கி கிடக்கிறீர்களோ உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தரால் ஆயிற்று என்று சொல்லும்படியான கிரியைகள் நிச்சயமாக நடக்கும். ஏனென்றால் நம்பும் பொழுது யோவானிடத்திலும் பேதுருடத்திலிருந்து ஏதாவது கிடைக்குமா என்று வாஞ்சையோட ஏக்கத்தோட பார்த்தது நிமித்தமாக தான் தேவன் அவருடைய சீஷர்கள் மூலமாய் அவர் நாமத்தை மகிமைப்படுத்தினார். அருமையான தேவ ஜனமே, உங்களுடைய கண்கள் தேவனை நோக்கி தேவ பிள்ளைகளை நோக்கி இருக்கும் பொழுது நிச்சயமாக கர்த்தர் தேவ பிள்ளைகள் மூலமாக ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிற உண்மையும் உத்தமமான தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகள் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் அற்புதங்களை செய்வார், நடக்க வைப்பார். நடக்க வைப்பார் என்பது சரீரத்தில் மாத்திரமல்ல, ஆவியிலும் உங்க வாழ்க்கையிலும் சரி, நீங்க முடங்கி ஒரே இடத்துல உட்கார்ந்திருந்த உங்களுடைய வாழ்க்கை இந்த நாளிலிருந்து விசுவாசிக்கிற இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்க ஒவ்வொரு வாழ்க்கையிலும் கர்த்தர் முன்னேறி செல்லும்படியான ஒரு அபிஷேகத்தை இந்த வேளையிலே கொடுத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை ஒவ்வொன்றும் ஜீவன் உள்ளதாக உண்மை உள்ளதாக இருக்கிறது. அதை விசுவாசிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் மகிமையான கிரியைகளை செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். இந்த காரியம் கர்த்தரால் ஆயிற்று என்று அங்கே இருக்கிற அநேக ஜனங்கள், அவர்கள் பெற்றோர்கள் மாத்திரமல்ல, சொந்த பந்தங்கள் மாத்திரமல்ல, அந்த இடத்துல பார்த்த ஒவ்வொருவரும், இவன் சிறு பிரயாசத்தில் இப்படி இருந்தானே, இவனுடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்றினார் என்றால் இது கர்த்தரால் ஆயிற்று என்று எல்லாருடைய வானாவினாலும் தேவனை மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்தார். உங்களை குறித்தும் உங்கள் குடும்பங்களை குறித்தும் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியான கிரியைகள் இந்த ஆண்டு 2024 ஆரம்பத்திலிருந்து அதை நடப்பிக்க கர்த்தர் ஆயத்தமாயிருக்கிறார். நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே காரியம், இதுவரைக்கும் மனுஷர்களை நம்பினது போதும், உங்கள் தொழிலை நம்பினது போதும், உங்களுடைய வேலைகளை நம்பினது போதும், உங்களுடைய சொந்த பந்தங்களை நம்பினது போதும், நீங்கள் நம்ப வேண்டிய ஒரே ஒரு நபர் தேவன். அவரிடத்திலிருந்து வருகிற எந்த நன்மையுமான பூர்ணமான ஈவும் தேவனிடத்திலிருந்து வரும்பொழுது அது ஆச்சரியத்துக்குரியது.
உடையதாக இருக்கும். ஹலேலூயா. இது அருமையான தேவச்சனமே. ஆண்டவரிடத்தில் வருகிற ஒவ்வொரு கிரியைகளும் ஆசீர்வதிக்கப்பட்டதாக, ஆச்சரியப்படும்படியாக, அதிசயத்துக்குள்ளாக நடத்தும்படியாக இருக்கும். இரண்டாவது ஒரு காரியத்தை பார்க்கலாம். சங்கீதத்தின் புஸ்தகம் 118 சங்கீதம் 22 வசனம் 23 வசனம். வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிருக்கிறது. ஹலேலூயா. வேண்டாம் என்று ஒதுக்கின கல்லே தலைக்கு மூளைக்கல்லாயிற்று. இந்த வார்த்தை வசனங்களை வாசிக்கும் பொழுது இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருடைய வாழ்க்கையிலும் இது கண்டிப்பாக நடந்திருக்கும். நான் எவ்வளவோ நன்மையான காரியங்களை தான் என் வேலை ஸ்தலத்தில் செய்கிறேன், என் குடும்பத்தில் செய்கிறேன், ஆனாலும் என்னை எல்லாரும் ஒரு ஒதுக்கி வெறுத்து என்னை இருக்கிற இடத்தில் இருக்க விடாதபடிக்கு என்னை அதிகமாய் வேதனைப்படுத்த கொண்டிருக்கிறார்கள். எனக்குரிய கனத்தை எனக்கு கொடுக்கல, எனக்குரிய ஆசீர்வாதத்தை நான் பெற விடாத படிக்கு பல தடைகளை பல விதத்தில் எனக்கு மனுஷர் ரூபத்தில் பிசாசு கொண்டு வருகிறான் என்று கலங்கி தவித்து கொண்டிருக்கிறீர்களா? அது கர்த்தராலே ஆயிற்று, தள்ளப்பட்ட கல்லே மூளைக்கு தலைக்கல்லாக மாறிற்று. ஹலேலூயா. தேவனை விசுவாசிக்கும் பொழுது, அவரை நம்பி இருக்கும் பொழுது அந்த கல்லை தான் ஆண்டவர் முக்கியமான இடத்துக்கு கர்த்தர் உயர்த்துவார். இதை வாசித்து தியானித்து கொண்டிருக்கும் பொழுதே தேவன் எங்களை கடந்து வந்த பாதைகளை நினைக்கும் பொழுது நான் அதிகமாய் நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன், துதிக்கிறேன். பல இடங்களில் நாங்கள் ஊழியத்தின் நிமித்தமாக வேதனைப்படும் பொழுதெல்லாம், எங்களை தள்ளப்பட்ட கல்லாக அநேக இடங்கள் நாங்கள் நிந்திக்கப்பட்ட சூழ்நிலையில் நாங்கள் நிற்கும் பொழுதெல்லாம் தேவ கரம் எங்களோட கூட இருந்து இந்த தள்ளப்பட்ட கல்லை தான் இன்றைக்கு தலைக்கு மூளைக்கல்லாக கர்த்தர் ஊழியத்தில் வைத்திருக்கிறார். அருமையான தேவச்சனமே, கலங்கி தவித்துக் கொண்டிருக்கிறீர்களா? என் குடும்பத்தால் நான் வெறுக்கப்படுறேன், என் சூழ்நிலைகள் என்னை வெறுக்குது, என்னை சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டிருக்கிறார். நான் நன்மை தான் யோசிக்கிறேன், நன்மையான காரியங்களை தான் செய்கிறேன், ஆனாலும் ஒரு அங்கீகாரம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று கலங்கி தவித்து கொண்டிருக்கிறீர்களா? இந்த வசனங்களை நான் தியானித்து கொண்டிருக்கும் போதே அருமையான தேவ மனிதன் யோசேப்பை குறித்து தான் எனக்கு நினைவுக்கு வந்தது. யோசேப்பு தன் சகோதரர்களால் நிந்திக்கப்பட்டு வேதனைப்படுத்தப்பட்டு ஒரு குழியில் இருட்டறையில் தள்ளப்பட்ட சூழ்நிலையில் இருக்கும்பொழுது கூட அவர் தேவனை நோக்கி நம்பி இருந்தது நிமித்தமாக ஆண்டவர் அவரை எவ்வளவாய் உயர்த்தினார் என்பதை குறித்து ஆதியாகமம் 37 அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, தன் சகோதரர்கள் எவ்வளவாய் அவரை குழியில போட்டார்கள், அதை அவரை திரும்ப மீதியானர் கையில் 20 வெள்ளிக்காசுக்கு விற்று அவரை ஒரு அடிமையாக எகிப்துக்கு அனுப்பி வைத்தார்கள். ஆனாலும் தேவன் அவரோடு இருந்தது நிமித்தமாய் தள்ளப்பட்ட அந்த கல்லை தான் கர்த்தர் எகிப்து தேசத்துக்கே மூளைக்கல்லாக மாற்றினார். வேதம் சொல்லுகிறது யோசேப்பு நிமித்தம் எகிப்து ஆசீர்வதிக்கப்பட்டது. ஹலேலூயா. நீங்க இருக்கிற உங்க பேரை போட்டுக்கோங்க, நீங்க இருக்கிற பகுதி, நீங்க இருக்கிற வேலை ஸ்தலம், நீங்க செய்கிற தொழில் உங்க நிமித்தமாய் வரும் இந்த ஆண்டு ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாய் மாற போகிறது. அநேக ஜனங்கள் சொல்ல போகிறார்கள், யோசேப்பை சொன்னது போல தேவ ஆவியை பெற்ற யோசேப்பு என்று யாரால நிந்திக்கப்பட்டு அடிமையாக கொண்டு போகப்பட்டாரோ அதே பார்வோன் வாயால சொல்லப்பட்டது போல உங்களுடைய மேல் அதிகாரிகளாக யாரெல்லாம் இருக்கிறார்களோ, உங்களை ஆளுகை செய்கிறவர்கள் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் வாயாகவே சொல்ல போகிறாங்க, நீங்க விசேஷித்த ஆவியை பெற்ற ஒரு ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாய் நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதை குறித்து. யோசேப்பு அத்தனை நிந்தனைகள் இருந்தாலும் 13 ஆண்டுகள் செய்யாத தவறுக்கு அவர் வேதனையோடு ஒரு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டார். அவர் இருந்த ஆண்டுகள் முழுவதுமாக ஒரு இருட்டறையில குனியப்பட்ட ஒரு சூழ்நிலையில, ஒரு நெருக்கப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் கர்த்தர் அவரோட கூட இருந்து அவர் நிமித்தமாக அநேக சாதி ஜனங்களை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அந்த சூழ்நிலையில் எகிப்தில் வந்த பஞ்சத்தின் நிமித்தமாக சுற்றிலும் இருக்கிற தேசங்களை ஆசீர்வதிக்கும்படியாகவும், எந்த நபரால் நிந்திக்கப்பட்டு வேதனைப்பட்டு நொறுக்கப்பட்டு விற்கப்பட்டாரோ அதே சகோதரர்களுக்கு இவர் மூலமாய் ஆசீர்வாதத்தை வைக்கும்படியாக கர்த்தர் உயர்த்தினார். ஹலேலூயா. அந்த தேசத்துக்கே ஒரு அதிபதியாக அதிகாரியாக உயர்த்தினார். என் தேவனால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. தள்ளப்பட்ட அந்த யோசேப்பை தான் கர்த்தர் அந்த தேசத்துக்கு மூளைக்கல்லாய் மாற்றினது போல உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எங்கெல்லாம் தள்ளப்பட்டிருக்கீங்களோ, அருமையான தேவ பிள்ளைகளை, வாலிப தம்பிகளை, உங்களுடைய படிக்கிற இடங்களில் நீ அவ்வளவுதான், நீ வேஸ்ட், நீ யூஸ் இல்லைன்னு சொல்லி உன்னை தள்ளப்பட்டவர்களாய் வைக்கிறார்களா? நிச்சயமாய் கர்த்தர் உன்னை மூளைக்கல்லாய் மாற்றுவார். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது யோசேப்பை போல தேவனை நோக்கி பார்க்க வேண்டும்.
நாம் செயல்படும் பொழுது தான் இன்றைக்கு அநேக ஊழியர்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறவர்களாக ஒரு வேதனைக்குள்ளாக நெருக்கத்துக்குள்ளாக நான் நெருக்கப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறேன், யாருமே என்னை அங்கீகரிக்கலை, நான் உண்மையாக ஊழியம் செய்யணும்னு சொல்லி என் வேலையெல்லாம் விட்டுட்டு வந்து நான் இந்த ஊழியத்தை செய்கிறேன், அப்போவே எனக்கு ஒரு அங்கீகாரம் இல்லையே என்று வேதனையோடு கண்ணீரோடு பார்த்து கொண்டிருக்கிறேன். அருமையான சகோதர சகோதரிகளை, இந்த நாளில் கர்த்தர் உங்களோட கூட பேசி கொண்டிருக்கிறார், உங்களை தான் மூளைக்கல்லாக கர்த்தர் மாற்றப் போகிறார், ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாய் மாற்றப் போகிறார், பல தேசங்களுக்கும் உங்களுடைய குடும்பங்களுக்கும் நீங்கள் இருக்கிற பகுதிகளுக்கும் கவர்கள் கண்கள் பார்க்கும்படியாக அவர் உங்களை உன்னதங்களில் உயர்த்த அவர் வல்லவராயிருக்கிறார். இந்த காரியம் கர்த்தரால் ஆயிற்று. ஹலேலூயா. இன்றைக்கு அநேகர் என்ன சொல்லுகிறாரா, நெருக்கப்பட்டு போகிறேன், நான் ஆண்டவருக்கு அதிகமாக போகும்போது அநேகர் சொல்லுகிற காரியம், நான் தேவனிடத்தில் கிட்டி சேர சேர என்னுடைய பிரச்சனைகள் அதிகரித்து கொண்டே போகிறது, என் வாழ்க்கையில் பல சோர்வுகள் வந்து கொண்டே இருக்கிறது. எவ்வளவு நீங்கள் நெருக்கப்படுகிறீர்களோ, நீங்கள் போகிற பாதை விசாலத்துக்குள்ளாக போகிறீர்கள், நீங்கள் போகிற பாதை ஒரு ஆசீர்வாதமான ஒரு விசாலத்துக்குள்ளாக கர்த்தர் கொண்டு செல்ல போகிறார். ஹலேலூயா. ஒரு ஆசீர்வாதத்தின் வாய்க்காலுக்குள்ளாக கடந்து செல்லும் பொழுது, நெருக்கமான வழியில் செல்லும் பொழுதுதான் ஒரு விசாலத்தை பார்க்க முடியும். இடுக்கமான காரியங்களை நீங்கள் அனுபவிக்கும் பொழுதுதான் கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தின் பெருக்கத்தை உங்களுடைய வாழ்க்கையில் வைத்திருக்கிறார். இந்த காரியம் கர்த்தரால் ஆயிற்று. மூன்றாவது பார்க்கிறோம், கர்த்தரால் ஆயிற்று என்ற காரியங்கள் எவ்வளவாய் ஆசீர்வதிக்கிறது என்பதை குறித்து ரெண்டு காரியங்களை நாம் பார்த்து வந்தோம். மூன்றாவது பார்க்கிறோம், ஆதியாகமம் புஸ்தகம் 24 அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது, வயது சென்ற பொழுது ஆபிரகாம் தன் மகனுக்கு திருமண காரியம் வாய்க்க செய்ய வேண்டும் என்று சொல்லி அவரோடு இருந்த மூத்த ஊழியரில் ஒருவரை அழைத்து தன் மகனுக்கு ஒரு பிள்ளையை பார்க்கும்படியாக ஒரு உத்தரவை கொடுக்கிறார். அவர் செய்த காரியம் என்னவென்றால், 12 வசனம் சொல்லுகிறது, என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தேவனாயிருக்கிற கர்த்தாவே, இன்றைக்கு நீர் எனக்கு காரியம் சிந்திக்க பண்ணி என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தயவு செய்தருளும். ஒரு விண்ணப்பத்தை முதலாவது தேவனிடத்தில் வைக்கிறார். என் ஆண்டவராகிய ஆபிரகாமின் மகனுக்கு காரியம் வாய்க்க செய்யும்படியாக நீர் உதவி செய்யும் என்று சொல்லி முதலாவது ஆண்டவரிடத்தில் அதை ஒப்பு கொடுத்து விடுத்து அவர் பிரயாணத்தை தொடங்குகிறார். அவர் வருகிற பிரயாணங்களில் பல பொருத்தனைகளை செய்கிறார். எனக்கு இப்படிப்பட்ட ஒரு வெளிப்பாடு வேணும், ரூபவதி உள்ள மகள் வேணும், நான் கொண்டு போகிற 10 ஒட்டகங்களுக்கும் தண்ணீர் பாய்ச்ச வேண்டும், இப்படிப்பட்ட ஒரு குணசாலியான ஸ்திரீயை தான் என் எஜமானுடைய மகனுக்கு தர வேண்டும் என்று தேவனோடு கூட அவர் பேசிக்கொண்டு அவருடைய உடன் ஊழியர் ஒவ்வொரு காரியங்கள் என்னென்ன விண்ணப்பித்தாரோ அதை எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க செய்து கொண்டே வந்தார். அப்பொழுதுதான் எலியேசு சொல்லுகிறார், ஆதியாகமம் புஸ்தகம் 24:48 வசனம், தலை குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டு, நான் என் எஜமானுடைய சகோதரன் குமாரத்தியை அவர் குமாரனுக்கு கொல்ல என்னை நேர்வழியாய் நடத்தி வந்த என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனாயிருக்கிற கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் நடத்தி வந்த பாதைகளை நினைத்து எலியேசர் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறார். அவர் விண்ணப்பத்தின்படியாகவே நல்ல ஒரு ரூபவதி உள்ள மகளை 10 ஒட்டகங்களுக்கு நீர் பாய்ச்சும்படியாக அவர் சொன்ன ஒவ்வொரு காரியங்களிலும் அப்படியாகவே நடந்து வந்ததை நினைத்து தேவனை ஸ்தோத்தரித்தவுடன் நடந்தது என்னவென்றால், அந்த ரூபவதியான மகளுடைய தகப்பனார் சொல்லுகிறார், 50 வசனம், அப்பொழுது லாபானும் பெத்வேலும் பிரதியுத்தரமாக, இந்த காரியம் கர்த்தரால் வந்தது, உமக்கு நாங்கள் நலம் புலம் ஒன்றும் சொல்லக்கூடாது. ஹலேலூயா. ஆண்டவரை முதலாவது அவரை நோக்கி பார்த்து விட்டு இந்த காரியத்தை ஆரம்பித்தார். அவர் வர வழியிலெல்லாம் கர்த்தர் அவர் விண்ணப்பித்த வழியாகவே எல்லா காரியங்களும் வாழ்க்கை செய்தது நிமித்தமாய் அதே இடத்தில் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறார். ஆண்டவர் என்னை நேர் வழியாய் நடத்தி வந்தார் என்று சொல்லி, என் எஜமானுடைய தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரை துதித்து ஸ்தோத்தரித்தார். இன்றைக்கு அநேகர் நாம் தேவ ஆசீர்வாதத்தை முழுமையாக பெற முடியாததுக்கு காரணம் முதலாவது தேவனை வைக்கிறதில்லை, அடுத்த தேவன் செய்த நன்மைகளை நினைவு கூறாதபடிக்கு நம்மால் நம் சுயசக்தினாலும் சுய பலத்தினாலும் ஆனது போல நம்மை முதன்மையாக மேன்மைப்படுத்துகிறது நிமித்தமாக தேவனுடைய ஆசீர்வாதத்தை முழுமையாக பார்க்கவில்லை. இதெல்லாம் தேவனை ஸ்தோத்தரித்து விட்டு அவர் சந்திக்கும் பொழுது அந்த பெண்ணுடைய தகப்பனார் சொல்லுகிறது, இந்த காரியம் கர்த்தரால் ஆயிற்று. ஹல்லேலூயா.
நாங்கள் இதை குறித்து எந்த ஒரு நலம் புலனும் விசாரிக்க வேண்டியதில்லை, எந்த ஒரு மறுப்பும் நாங்கள் சொல்வதில்லை. நீங்கள் உடனடியாக நீங்கள் இந்த மகளை கூட்டிக் கொண்டு செல்லலாம் என்று சொல்லி உடனே அந்த கீழ்ப்படிதலை அந்த இடத்துல பார்க்க முடிந்தது. ஒவ்வொரு கிரி காரியங்களிலும் அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு உங்கள் பிள்ளைகளுக்காக திருமண காரியங்கள் வாய்க்க செய்யணும் என்று சொல்லி நீங்கள் பல திட்டங்களை வைத்திருந்தால் அதை தயவு செய்து தேவ சமூகத்தில் இன்றைக்கு ஒப்பு கொடுத்து மன்னிப்பு கேட்டு, ஆண்டவரே உம்மிடத்துலேருந்து எங்களுக்கு ஒரு வழி வரணும், நீங்கள் எங்களை நேர் வழியாய் நடத்தி போங்க என்று சொல்லும் பொழுது, அன்றைக்கு ஈசாக்குக்கு ரெபேக்காலை எப்படியாக ஆண்டவர் நேர்பாதையில் நடத்தி கொண்டு சென்றது மாத்திரமல்ல, ஒவ்வொரு காரியங்களும் கர்த்தர் கரம் இருந்தது. உடனே அவங்க சொன்ன காரியம் கர்த்தரால் இது ஆயிற்று என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தி உடனடியாக கீழ்ப்படிந்தது நிமித்தமாக இன்றைக்கு ஆசீர்வாதமான காரியங்களை குறித்து ரெபேக்காலை குறித்து நாம் இன்றைக்கும் பேசி கொண்டிருக்கிறோம். நீங்களும் ஒரு ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாய் இருக்க வேண்டும் என்றால் ஒவ்வொரு காரியங்களிலும் விசேஷமாக பிள்ளைகளுக்கு திருமண காரியத்தில் கர்த்தரிடத்திலிருந்து அந்த உத்தரவை பெற்று கர்த்தர் பாதையில் நீங்கள் நடத்தும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும். இந்த நாளில் இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் இன்றைக்கு தேவ சமூகத்தில் நீங்கள் ஒப்பு கொடுத்து ஆண்டவரே நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தும், உந்த காரியத்தை நீங்க வாய்க்க செய்யும், அப்படி நடத்தி வந்துட்டார்னா அவருக்கு ஸ்தோத்திரங்களை ஏறிடுங்க, எவ்வளவாய் நீங்கள் நடத்தி வந்தீங்கள் என்று சொல்லி நன்றி துதிபலிகளை ஸ்தோத்திரபலிகளை நாம் ஏறெடுக்கும் பொழுது கர்த்தர் செம்மையான பாதையில் நடத்துவது மாத்திரமல்ல உடனுக்குடனாக பதில் கொடுக்கிற தேவனா இருக்கிறார். அநேக சொல்லுகிற தேவ பிள்ளைகளே சொல்லுகிற காரியங்கள், நீண்ட நாளா நான் ஜெபித்துட்டு இருக்கேன், என் பிள்ளைக்கு ஒரு திருமண காரியங்கள் வாய்க்க மாட்டேன் என்று சொல்லி எனக்கு ஒரு ஆச்சரியமா இருக்கும். தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பதுதான் அவருடைய திட்டம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று நாம் வேதத்தில் பார்க்கிறோம். ஆவிக்குரிய இஸ்ரவேலராக இருக்கிற அவருடைய புத்திர சுவிகார ஆவியை பெற்றிருக்கிற நம்மை ஆசீர்வதிப்பது தான் தேவ திட்டமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட தடைகள் இருக்கிறது என்றால் நமக்குள்ளாக இருக்கிற எந்த குறைவுகளாக இருந்தாலும் இன்றைக்கு தேவ சமூகத்தில் நீங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் காரியத்தை வாய்க்க செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். கர்த்தரிடத்திலிருந்து வருகிற எந்த ஒரு ஈவும் நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கும். ஆண்டவருடைய பிள்ளைகள் மூலமாய் தேவன் செய்கிற மகிமையான கிரியைகள் அநேகமாக இருக்கு. தேவனுடைய பிள்ளைகள் எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு ஊழியர் புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலாகிய பவுல். அவர் செய்த ஊழியங்கள், தேவன் அவரை எவ்வளவாய் மாற்றி தேவனுக்காக வைராக்கியமாய் ஊழியம் செய்தார் என்பதை குறித்து என்னுடைய ஊழியத்துக்கு அவர் ஒரு ரோல் மாடலாய் வைத்து அவருடைய காரியங்களை நான் அடிக்கடிக்கு வாசிக்கிறது என்னுடைய பழக்கமாக வழக்கமாக இருக்கிறது. அப்போஸ்தலரின் புஸ்தகம் 28 அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது மெலித்தா என்ற ஒரு தீவுக்குள்ளாக அவரும் அவரோட கூட இருந்த அநேக ஊழியர்களும் கடந்து செல்கிறார்கள். அவருக்கு அதற்கு முன்பாக வசனத்தில் வாசிக்கும் பொழுது படகு அலை மோதும் பொழுது சூழ்நிலைகள் வரும்பொழுதெல்லாம் தேவன் பாதுகாத்து பயங்கரமான மழை காற்றில் வரும்பொழுது குளிரினால நெடுக்கப்பட்டு அந்த தீவுக்குள்ளாக வருகிறார்கள். அந்த தீவில் இருந்த ஜனங்கள் அவரை அன்போடு கூட விசாரித்து அந்த குளிருக்கு ஏற்ற விதமாக அவருக்கு நல்ல தீகளை மூட்டி நல்ல குளிர் காய்ந்து நீங்கள் ஊழியம் செய்யுங்கள் என்று சொல்லி அங்கு இருக்கிறவர்கள் அவர்களை அன்போடு அழைத்து அவரை அந்த குளிருக்குள்ளாக உட்கார வைக்கிறார்கள். ஆனால் அந்த அனல் அமிழும் பொழுது பவுல் செய்த காரியம் விறகுகளை வாரி வாரி இறைத்தாராம். அந்த விறகுகளை வாரி இறைக்கும் பொழுது அதிலிருந்து ஒரு விஷப்பூச்சி அவருடைய கைகளை கடித்து விட்டது. சூழ்ந்திருக்கிற ஜனங்கள் எல்லாம் பார்க்கிறார்கள், விஷப்பூச்சி கடித்து விட்டது, கையெல்லாம் வீங்கி விட்டது, இவர் நிச்சயமாக மரணத்துக்கூடாக தான் செல்லுவார். ஏனால் அந்த பகுதியிலே இருக்கிறவர்கள் அந்த பூச்சியின் விஷத்தன்மை என்ன, அதனுடைய கிரியைகள் என்ன என்பதை நன்கு அறிந்தது நிமித்தமாய் அதை கடித்தவர்கள் ஏற்கனவே மரித்து போயிருக்கலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறதுனால்தான் இதை இந்த பூச்சி இவரை கடித்து விட்டது, என்ன நடக்கும் என்று சொல்லி எல்லாம் ஆச்சரியத்தோடு சுற்றி இருக்கிற ஜனங்கள் பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது ஒன்றுமே அவருக்கு நடைபெறாதபடிக்கு தேவன் பாதுகாத்தார். தேவனுடைய ஊழியர்களுக்கு கர்த்தர் பாதுகாப்பை கொடுக்கிறார். எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியம், இவர் யார், இவர் எப்படிப்பட்டவர் அப்படி என்று சொல்லும் பொழுது அங்கிருந்த ஜனங்கள் சொன்ன காரியம் என்னவென்றால் 28:6 அவனுக்கு வீக்கம் கண்டு அல்லது அவன் சடுதியாய் விழுந்து சாவான் என்று அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். நெடுநேரமாய் பார்த்து கொண்டிருந்தும் ஒரு சேதமும் அவனுக்கு வராததை கண்டபோது வேறு சிந்தையாகி இவன் தேவன் என்று சொல்லிக் கொண்டார்கள். ஹலேலூயா! கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படும்படியாக, கர்த்தரால் ஆயிற்று, கர்த்தரால் வந்தது என்று சொல்லும்படியாக தேவ ஊழியர்களை கர்த்தர் எல்லா இடத்திலும் மகிமையான சாட்சியாக ஒரு பாதுகாப்போடு வைப்பார். அந்த விஷப்பூச்சி கடித்து என்ன ஆகுமோ என்று ஆச்சரிய கண்களோட சுற்றி இருக்கிற ஜனங்கள் பார்க்கும் பொழுது ஒன்றுமே இல்லாதபடிக்கு அவர்கள் வாயிலாகவே சொல்ல
சொல்கிறார்கள், இவன் தேவன் என்று, தேவ பிள்ளை என்று சொல்லும்படியாக ஒரு அங்கீகாரத்தை இந்த ஆண்டு கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் செய்ய போகிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் கூட உங்களை சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் இவங்க எப்போ கீழே விழுவாங்களோ, இவங்களுடைய வாழ்க்கை எப்போ விழுந்து போகுமோ, இன்றைக்கு இவர்கள் ஒன்றுமில்லாமல் சிதறி போவார்கள் என்று சொல்லி பல திட்டங்கள் பிசாசின் தந்திரமான காரியங்களாக, பிசாசின் பிரதிநிதிகளாக எங்கெல்லாம் மனுஷர்கள் உங்களுக்கு சூழ்ச்சிகளாக கிரியை செய்து கொண்டிருந்தாலும் நீங்கள் பயப்பட வேண்டிய, கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. தேவனுடைய கரம் உங்களோட கூட இருக்கிறது. தேவ பக்தி, தேவ பயம், இந்த ரெண்டு காரியம் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்தாலே ஆண்டவர் உங்களை கொண்டு பெரிதான காரியங்களை செய்வார், உங்களுக்கு என்று ஒரு அங்கீகாரத்தை கொடுப்பார், உங்கள் மூலியமாய் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார். ஆச்சரியப்படும்படியாக நாம் பார்த்த ஒவ்வொரு சம்பவத்திலையும் சுற்றிலும் இருந்த ஜனங்கள் இது எப்படி ஆயிற்று, இது எப்போ என்ன நடந்தது என்று சொல்லி ஒரு ஆச்சரிய கேள்விக்குறியை வைக்கும்படியாக தான் கர்த்தருடைய கிரியைகள் செயல்கள் இருக்கும். ஹலேலூயா. அவர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ சிருஷ்டிக்கு எஜமானராக இருக்கிறதுனால அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்ற ஒரு விசுவாசம் நிச்சயத்தோடு உங்கள் வாழ்க்கை இந்த ஆண்டில் நீங்கள் செயல்படுத்தும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஹலேலூயா. தள்ளப்பட்ட கல்லாக இருந்த உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையும் கர்த்தர் இந்த ஆண்டு ஒரு மூளைக்கல்லாக மாற்றப் போகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிற எல்லாரும் நாம் தேவனை நோக்கி, ஆண்டவரே என்னை கூட இப்படியாக மாற்றும், என் பிள்ளையுடைய வாழ்க்கை அவ்வளவுதான் முடிந்து போய்விடும் என்று யாரெல்லாம் கலக்கத்தோட தவித்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான தாய்மார்களே, ஆண்டவர் உங்கள் பிள்ளையை தான் மூளைக்கல்லாக மாற்றப் போகிறார். ஹல்லேலூயா. இப்ப இருக்கிற சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது இவர் அவ்வளவுதான் வேஸ்ட் என்ற பிள்ளையை தான் கர்த்தர் ஒரு பெஸ்டாக மாற்றும்படியான கிரியைகளை உங்களுடைய தனிப்பட்ட விதத்தில், குடும்பத்திலும், ஊழியத்திலும், உங்களுடைய தொழிலிலும், வேலையிலும் கர்த்தர் செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண முடியும் என்ற வார்த்தையின்படியாக நம் எல்லாம் தலைகளை தாழ்த்தி ஜெபிக்க போறோம். தேவனை நோக்கி உங்களுடைய விண்ணப்பங்களை வைங்க. ஆண்டவரே, நான் இப்படிப்பட்ட ஒரு பாடுக்குள்ள இருக்கிறேன், என்ன கூட யோசேப்பை போல ஒரு குழியில தள்ளுறது போலதான் ஒரு இருட்டறையில நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், என்னையும் யோசேப்பை போல நீங்க உயர்த்துங்கப்பா. எகிப்துக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் வாய்க்காலா யோசேப்பை வைத்தது போல என் குடும்பத்துக்கு, நான் இருக்கிற பகுதிக்கு, நான் வேலை செய்கிற இடையில என்னை யோசேப்பை போல மாற்றுங்க என்று சொல்லி தாகத்தோட யாரெல்லாம் வாஞ்சியோட என்னோட கொடுக்க ஜெபிக்க நீங்கள் வாஞ்சியா இருக்கிறீர்களோ, நீங்க இருக்கிற இடங்களில் தேவனை நோக்கி பார்க்கும்படியாக. தேங்க்யூ லார்ட் ஜீசஸ், உமை நன்றியோட உமை துதிக்கிறோம் ஐயா, உமை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. கர்த்தர் நீ நல்லவர், நீ வல்லவர், நீ பெரியவர், மகா பிரபு ஆண்டவரே. இந்த நாளில் கூட நீர் ஒவ்வொரு வார்த்தைகள் மூலியமாய் பேசிக்கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. கண்ணீரோட நான் பார்க்கிறேன் அப்பா, அநேக சகோதரிகள் கண்ணீரோட பார்க்கிறேன் ஐயா, அவர்கள் வேதனையோடு, என் வாழ்க்கை ஒரு நெருக்கமாக இருக்கு, நான் வேறு பிரிக்கப்பட்டு, நான் புறஞ்சாதிகள் மத்தியிலிருந்து நான் இன்றைக்கு ஆண்டவரை தேடி வந்தேன், ஆனால் முன்பு இருந்தே காட்டில் இப்போ அதிகமான பாடுகளை அனுபவிக்கிறேன், அநேகர் என்னை கேவலமாக பேசுகிறார்கள், அநேகர் என்னை கேவலமாக பார்க்கிறார்கள் என்று சொல்லி அவர்கள் வேதனையோடு என்னோட கூட ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு உள்ளவர்களோட கர்த்தர் பேசுவீராகப்பா. இன்றைக்கு அப்பா ஒவ்வொருவரையும் நீர் உயர்த்தும். இந்த இன்னலா இன்னலான காரியங்கள், இக்கட்டான சூழ்நிலைகள் புதிய வாசல்களை உயர்த்தும்படியும் அருமையான மகளை நான் பார்க்கிறேன் இயேசுவின் நாமத்தினால. அருமையான மகளை, நீ கவலைப்படாத, உன்னுடைய வாழ்க்கை அவ்வளவுதான் எழுந்து போயிட்டேன்னு, நான் ஒரு குழியில விழுந்தபடி என் வாழ்க்கை நான் எழுந்துட்டேன், ஒரு வாலிபனை நம்பி நான் மயங்கிட்டேன், என் வாழ்க்கை அவ்வளவுதான் என்று நீ பயப்படாத, ஆண்டவர் உன்னை தொடுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மறுபடியும் கட்டி எழுப்புகிற தேவன் உன்னோட கூட இருக்கிறார். நீ தேவனை நோக்கி பாரு. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் என்னிடத்தில் வாருங்கள், நான் உனக்கு இளைப்பாறுதல் தந்த சொல்ற தேவன் இன்றைக்கு உனக்கு ஒரு இளைப்பாறு கர்த்தர் கொடுக்க போகிறார். நீ எல்லாவற்றையும் மறந்து உதறி விட்டு உன்னுடைய வாழ்க்கையை புதிதாய் நீ ஆரம்பி. இந்த ஆண்டு இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் உன் வாழ்க்கையை புதிதாக்குகிறார். உங்க வல்லமை இறங்கட்டும் ஆண்டவர, உங்க வல்லமை இருக்கிற இடங்களில் இறங்கட்டும் ஆண்டவர. அந்த முடங்கி கிடக்கிற அந்த மகளை கர்த்தர் தொடுவீராக. உங்க பிரகாசிக்கிற ஒளி இப்போதை இறங்கும்படியாய் க்ஷமிக்கிறேன் சுவாமி.
இப்படியாக ஆண்டவரே, இந்த குடும்பங்கள்லாம் வேதனையோட கண்ணீரோடு ஆண்டவரே, ஊழியத்தில் இருக்கிற அநேக ஊழியர்கள் வேதனையோடு இருக்கிறாங்களா ஆண்டவரே, உண்மையை முத்தமமாய் ஊழியம் செய்தால் நெருக்கப்படுகிறோம், அவமானத்துக்குரிய காரியங்கள் எங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி அப்பா இந்த வேலையில என்னோட கூட ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தொடுமடியாய் ஜெபிக்கிறோம். ஊழியத்தில் ஒரு புதிய பாதைகள் திறக்கப்படட்டும், ஒரு விசாலங்கள் உண்டாக்கட்டும் சுவாமி. கர்த்தர் பெரிதான காரியங்களை செய்வதற்காக நன்றி. உடைய கிருபைகளுக்காக, உடைய கிரியைகளுக்காக, உடைய வல்லமைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவன், நீர் அற்புதங்களை செய்ததற்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரங்களை எடுக்கிறோம். ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த காரியம் கர்த்தரால் ஆயிற்று அப்படி சொல்லும்படியாக ஒவ்வொரு அற்புதங்களும் அதிசயங்களும் உங்கள் வாழ்க்கையில் செய்ய கர்த்தர் ஆரம்பித்து விட்டார். நீங்கள் விசுவாசத்துடன் செயல்படுங்கள். கர்த்தர் நிச்சயமாக உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. காட் ரிச்லி பிளஸ் யூ. தேங்க்யூ.